நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்க வளமுடன். இது இப்போ நம்ம கைண்டில் விவசாயம் போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் விவசாயிகள் எல்லோருக்கும் ஒரு சின்ன அறிவுரை என்ன, இந்த வேர்க்கடலை அதை போடுறீங்கள, அந்த வேர்க்கடலை போடுற விவசாயிகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த பூத்தன்மை வரும்போது அதுக்குன்னு ஒரு பவுட்ரு இல்லை மருந்து ஏதோ ஒன்று வாங்கி இதுமாரி பூவெல்லாம் வந்து பூச்சி தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிக்கு மருந்து அடித்து விட்டுறீங்க, பூச்சிக்கு மருந்து அடித்து விட்டுறீங்க, அதோட அங்கே வர பூச்சி செத்து போகுது. வர பூச்சி செத்து போச்சுன்னா, சிம்பிளாக ஒன்று கேட்குறேன், வர பூச்சி செத்து போச்சுன்னா அந்த ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கான மகரந்தம்ன்றது எப்படி கடத்தப்படுது? அப்படி கடத்தப்பட்டால் தானே உங்களுக்கு அந்த வேர்க்கடலையில் அந்த கடலையில் வந்து அதிகமான வேர்க்கடலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை புரிஞ்சிக்காமல் இந்த பூத்தன்மை வரும்போது அதுக்குன்னு ஒரு மருந்து அடித்து சாவடிச்சிடுறீங்க. அப்போது அது எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை விளைச்சலே இல்லை, விளைச்சலே இல்லைன்றீங்க, எப்படிங்க வரும்? சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுங்க, அந்த மகரந்த சேர்க்கை வந்து ஒரு பூவிலேருந்து மற்றொரு பூவுக்கு கடத்துறதே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் தான், அந்த தேனீக்கள், அந்த வண்டுக்கள், அதுங்க மட்டும்தான் அந்த வேலையை பார்க்குறது. அந்த வேலையை பார்க்குற அதுங்களை நீங்கள் சாவடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கான மகசூல் எப்படி கிடைக்கும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளோட தன்மையில் இருக்கக்கூடாது. அவங்க கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி அடிச்சிடணும், அதை வாங்கினா விளைச்சல் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க, நீங்களும் வாங்கி அடிச்சிருவீங்க. ஆனால் ஏமாந்து போகிறது விவசாயிகள் தான். அதனால் அரைப்பூச்சிகளை அந்த வேர்க்கடலை போடுறவங்களுக்கு சொல்கிறேன், வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி, மற்ற பூ பூத்து காய் காய்கிற எந்த ஒரு செடிகளை வைப்போம் விவசாயிகள் அனைவருக்கும் இதை ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பூவிலேருந்து மற்றொரு பூக்கும் மகரந்தம் கடத்தப்பட்டால் தான் அந்த ஒரு பூவிலேருந்து காய் காய்க்கும். நீங்கள் அந்த பூ டைமில் இது போல் எனக்கு பூச்செடிக்குன்னு சொல்லிட்டு நீ அடிச்சு விட்டிங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு தான், அந்த பூ அப்படியே காஞ்சி கீழே கூட்டி போயிடும். அதனால் விளைச்சல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதை நம்ம தான் பாதுகாத்து ரெடி பண்ணணும். இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் விவசாயிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதுமாரி முறையிடுறாங்க அந்த அரசுக்கிட்ட, இது போல் வந்து விளைச்சல் வந்து கம்மியாயிருச்சு, அதுக்கு என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேளாண் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னமோ கண்டுபிடிச்சு பார்த்தாலும் கடைசியில் ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு, இது போல் வந்து விளைச்சல் கம்மியாகிறதுக்கு காரணம் தேனீக்களும் பூச்சிகளும் இல்லை, அந்த பூச்சிகள் இல்லாத காரணமே வந்து நம்மளுடைய விளைச்சல் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாருக்கும் ஒரே சிந்தனை, இதை பூச்சிகள் என்ன பண்ணுது அதனால் ஏன் நமக்கு விளைச்சல் கம்மியாகுது அப்படின்னா, அப்புறம் தான் அவர் சொல்கிறார் இது போல் இங்கேருந்து மகரந்த சேர்க்கை எதுக்கு அதுக்கும் கடத்தப்படுது, அதனால் காய் காய்க்கணும், நமக்கு அதனால் அதுக்கு பூச்சிகள் வரலை, பூச்சிகளும் இல்லை, இந்த தேனீக்களும் இல்லை, அதனால் நமக்கு விளைச்சல் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டார். இது உண்மைத்தன்மை. அதனால் வெண்டைக்காவாக இருந்தால், வெண்டைக்காய் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் வேர்க்கடலை போடுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பூ பூக்கும் தன்மை நேரத்தில் வர பூச்சிகளை நிறைய வயலில் விடுங்க, அதுக்குன்னு வந்து இலையை சாப்பிட்ருப்பா அது இதுன்னு சொல்லாதீங்க. அந்த ஒரு தருணத்துக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அது சரியாயிடும். இயற்கையில் எல்லாமே ஸ்பெஷல் தானே, அது போல் தான் இதுவும். இது வந்து உண்மைத்தன்மை, அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த பூ பூக்கிற டைமில் போயிட்டு எல்லா வர பூச்சிகளை சாவடிச்சிடாதீங்க. அது போல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் இருக்கும், எல்லா ஒரு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் ஒன்று இருக்கும். இப்போ அந்த கொம்பு தேனுன்ற ஒன்றை கண்ணிலே பார்க்க முடியல, காரணம் என்ன, அதுங்க தேனை தேடி அந்த பூக்களுக்கானக்க நம்ம வயலுக்கு வருது, அப்படி வயலுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், பூச்சி மருந்து அடித்து அதை கொண்டு போயிடுறோம். அதே போல் ஒரு குழா, சாதாரண ஒரு குழாடே ஒரு குழாலாம் நம்ம தண்ணி பிடிக்கிற குழா இருக்கும் பாருங்கள், தெருக்குழான்னு சொல்லுவோம் பஞ்சாயத்து வாட்டரு,
அந்த வாட்டர் ரன்லாம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக அவ்வளோ வருவோம். அந்த தேனீக்கள் வந்து அந்த குழாவை முச்சிக்கிட்டு நிற்கும். அப்போல்லாம் அந்த குழா தாக்கிறதுக்கு நம்ம பயமாக இருக்கும், என்னடா இவ்வளோ தேனி முக்கியது கடிச்சிருமோன்ட்டு. இப்போ போய் அந்த குழாவை பார்க்குறாங்க, குழாவில் தண்ணியும் வர மாட்டேங்குது, அந்த தேனீக்களும் இருக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் பூச்சி மருந்து வாங்கிடாடிங்க, ஏன்னா அதில் வந்து வேணான்னு சொல்லலை, முறையை முறைப்படி தெரிஞ்சுக்கோங்க, முறைப்படி தெரிஞ்சு அடிச்சு அடிங்கன்னு தான் சொல்கிறேன் நான். என்ன எந்த டைமில் என்ன யூஸ் பண்ணி அடிக்கணும், இந்த பூ பூத்து பண்ணும்போது அதில் அப்போ அந்த வேர்க்கடலையில் அடிபாகத்தில் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதில் அவ்வளோ வேர்க்கடலை கிடைக்கும். ஒரே ஒரு வேர்க்கடலையே நீங்கள் 200ல இருந்து 250 காய் எடுக்கலாம். அதுக்கான ட்ரிக்கே அது தான். இதில் இயற்கையில் நான் ஒன்று சொல்கிற பாருங்கள், இயற்கையில் ஒன்று கற்றுக்குங்க. அந்த பூ பூக்கும் பார்த்தீங்களா, அந்த பூ பூத்து அந்த செடி நல்லா அவ்வளோ அழகாக பசுமையாக அவ்வளோ பசுமையில் அந்த ஒரு மகரந்த சேர்க்கைக்கு ரெடியாக ஒரு பூ அந்த செடியிலேருந்து பல பூக்கள் அப்படியே சைடில் நீட்டிகிட்டு இருக்கும். அந்தமாரி டைமில் மருந்தை தெளிக்காமல் நான் சொல்கிறது சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் விலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அந்த வெள்ளமோ இல்லை நல்லா உங்களுக்கான தெரிஞ்ச தேன் கிடைக்குதா, தேனோ இல்லையா சக்கரை, இது ஏதோ ஒரு ஏக்கருக்கு நல்லா நல்லா இதுவாக பார்த்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி அதை ஸ்ப்ரே மிஷினில் போட்டு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. அந்த இனிப்பை தேடி வண்டுக்களும் பூச்சிக்களும், பூச்சினா புழு வராதுங்க, அந்த பட்டாம்பூச்சிகள் அப்புறம் அந்த ஈக்கள் அதெல்லாம் வரும். மகரந்த சேர்க்கை வேகமாக நடைபெறும், உங்கள் மகசூல் அதிகமாகும். இதை ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற வீடியோ எப்பவுமே உங்களுக்கு அப்டேட்டிங்காக இருக்கும். சரிங்களா, வாழ்க வளமுடன்.